கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த தினத்திலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் இந்த மணி வேளைக்கு நமக்கு எதுக்கு எது ஆசீர்வாதமோ அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை நமக்கு தருவார் என்று நாம் விசுவாசிப்போம். குறிப்பாக கனி கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். ஒரு மரம் கனி கொடுக்கின்ற பொழுது அதில் நாம் எதிர்பார்க்கின்ற பழங்களை நாம் பெறுகின்ற பொழுது அங்கே ஒரு ஆசீர்வாதமான சூழ்நிலை உருவாகிறது. அந்த மரத்தை பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒரு மன நிறைவு ஏற்படுகிறது. எவ்வளோ அருமையான கனிகளை தருகிறது என்கிற ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. எனவே கனி கொடுக்கின்ற ஒரு மரம் இருக்கின்ற இடத்திலே ஒரு பெரிய சந்தோஷம் உண்டு. சங்கீதம் 128 வாசிக்கும் பொழுது மனைவியை குறித்த காரியத்தை பார்க்கும் பொழுது அவள் வீட்டோரும் கனி தருகின்ற திராட்சை செடி போல இருக்கிறாள். ஆக கனி கொடுக்கின்ற ஒரு நல்ல மரமாக நம்முடைய வாழ்க்கையும் காணப்படுகின்ற பொழுது நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே ஒரு ஆசீர்வாதமான சூழ்நிலை விளங்குகிறது. எனவே ஆசீர்வாதங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த ஆசீர்வாதங்களுக்கு என்ன சூழ்நிலை நிலவுகிறது என்பது முக்கியமல்ல. இந்த ஆசீர்வாதங்கள் யார் மூலமாக வருகிறது என்பதல்ல, இந்த ஆசீர்வாதங்கள் நம் மூலமாகத்தான் வர வேண்டும். அல்லேலூயா. நாம் எப்படி இருக்கிறோமோ அதற்கேற்ற விதமாகத்தான் ஆசீர்வாதங்கள் புறப்பட்டு வரும். நம்முடைய ஆசீர்வாதங்களை நிர்ணயம் செய்வது நம்முடைய சூழ்நிலைகளும் அல்ல, நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களும் அல்ல, நாம் தான் நிர்ணயம் செய்கிறோம். எனவே நம்முடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட எண்ணங்களும் நினைவுகளும் ஆசைகளும் இருக்கிறதோ அதற்கேற்ற விதமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் காணப்படும். அதன் மூலமாக நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஐயோ, என்னை சுற்றிலும் இருக்கிறவர்களாலே எனக்கு ஒரு ஆசீர்வாதமான நிலைமை இல்லையே, எனக்கு அமைந்திருக்கிற சூழ்நிலைகளினாலே எனக்கு ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இல்லையே என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலைகளை கடந்து கிரியை செய்வதற்குத்தான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. எந்த இடத்துல எதை எதிர்பார்க்க முடியாதோ அந்த இடத்துல நமக்கு அவசியமானதை எதிர்பார்த்து அதை அடைவது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எனவே நம்மிடத்திலிருந்து தான் ஆசீர்வாதங்கள் புறப்பட்டு செல்ல வேண்டும். அப்படி புறப்பட்டு செல்ல வேண்டுமென்றால் நம்மை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறாள் என்பதல்ல, நமக்கு அமைந்திருக்கிற சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதல்ல, நாம் கனி கொடுக்கிற நிலைமையிலே காணப்படுகிறோமா? ஆர் வி கிவிங் ஃப்ரூட்ஸ்? நாம் கனி கொடுக்கிறோமா? நாம் வாழ்கின்ற குடும்பத்திலாயினும் சரி, நாம் செல்லுகின்ற சபை ஐக்கியங்களிலாயினும் சரி, நாம் சம்மந்தப்படுகிற சமுதாய சூழ்நிலையிலும் சரி, என்னுடைய வாழ்க்கை கனி கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? அந்த விதமான ஒரு கேள்வியோடு நம்முடைய வாழ்க்கையை கனி கொடுக்கும் விதமாக அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த கனி கொடுக்கும் அனுபவத்தின் மூலமாக அந்த சூழ்நிலையில் கூட மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அல்லேலூயா. எனவே மாற்றங்களை ஏற்படுத்துகிறவர்கள் நம்மை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறவர்கள் அல்ல, சூழ்நிலைகளும் அல்ல, நாம் தான். அந்த கீ யார் கையில் இருக்குது? நம்மிடத்தில் இருக்கிறது. ஆக இந்நாட்டில் நம்ம நிறைய பிரசங்கங்கள்லாம் கேட்குறோம், நீங்கள் அன்பாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், நீதியாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், சாந்தமாக இருக்கணும், தயவாக இருக்கணும். இந்த மாதிரி வி ஆர் லிசனிங் சோ மெனி டீச்சிங்ஸ். நமக்கு நிறைய பிரசங்கம் கிடைக்குது, நிறைய தேவ செய்தி கிடைக்குது, எல்லாருமே நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கும் ஆசை வருது அந்த மாதிரி தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி, கிறிஸ்தவர்களாக இருக்கும் பொழுது நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் விருப்பம் நமக்கு ஏற்படுகிறது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், நான் கனி கொடுக்க விரும்புகிறேன், ஆனால் என்னால் கனி கொடுக்க முடியவில்லையே. ஈவன் தோ ஐ வாண்ட் டு கிவ் ஃப்ரூட்ஸ் பட் ஐ ஃபைண்ட் தட் ஐ கேனாட். எனக்கு கனி கொடுக்கணுங்கிற ஆசை இருக்குது, அந்த ஆசையை நிறைவேற்ற முடியலையே. பிரசங்களை கேட்கிற வேளையில் நான் ஆண்டவருக்கு ஒரு நல்ல பிள்ளையாக வாழ்ந்து நான் வாழ்கிற வீட்டில் நான் செல்லுகிற இடத்துல ஒரு நல்ல சாட்சியாக இருக்கணுங்கிற ஒரு நல்ல சிந்தனை எனக்கு இருக்கத்தான் செய்து இல்லாமல் இல்லை, ஆனால் செயல்படுத்தி பார்க்க செல்லுகின்ற பொழுது என்னால் முடியலையே. ஐ ஃபைண்ட் இட் இம்பாசிபிள், முடியாத காரியமாக போய்விடுகிறதே. இவ்விதமாகத்தான் நம்ம அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு உண்மை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், கனி கொடுப்பது என்பது கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. அல்லேலூயா. நீங்கள் நல்ல கனி மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற என் பிதா மகிமைப்படுவார் என்று யோவான் 15 அத்தியாயத்தினுடைய 8 வசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாக சொன்னார். அந்த 15 அத்தியாயத்தினுடைய 11 வசனத்திலிருந்து 16 வசனங்கள் வாஸ்து பார்க்கும் பொழுது கனி கொடுப்பது தொடர்பான காரியங்களை தான் பேசுகிறார். ஆக கனி கொடுக்கின்ற காரியங்களை குறித்து பேசுகிறார். கனி கொடுக்க வேண்டிய அவசியம்,
ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் மட்டும் போதாது, கனி கொடுப்பதற்கு நமக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது நமக்கு கிடைக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு மரம் கனி கொடுக்க வேண்டுமென்றால் அந்த மரத்துக்கிட்ட போய் நீங்கள் வந்து, ஏ மரமே நான் உன்னை நட்டு வச்சுருக்கிறேன், சும்மா ஒன்றும் கிடையாது, நீ எனக்கு நிறைய கனிகளை கொடுக்கணும், நல்ல விளைபலனை உருவாக்கணும், அதற்காகத்தான் உன்னை நட்டு வச்சுருக்கிறேன் அப்படி சொன்னால் மட்டும் போதாது. மரத்தை நட்டு அதுக்கு என்ன செய்யணும், தண்ணீர் ஊற்றணும், உரம் போடணும், அதை வேறு ஏதாவது விலங்குகளோ மிருகங்களோ வந்து அணுகாதபடிக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அந்தந்த நேரம் அந்த மரத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த கேரளை நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுத்தால்தான் அது கனி கொடுக்கும். ஏதோ கடமைக்கு ஒரு மரத்தை நட்டு வச்சுக்கிட்டு கனி கொடு கனி கொடு அப்படின்னு சொன்னால் நம்ம கனி கொடுக்குமா? கனி கொடுக்காது. கனி கொடுக்க வேண்டுமென்றால் கனி கொடுக்கத்தக்கதான இயல்புடையதாக அதனை மாற்ற வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கிறிஸ்து எதிர்பார்க்கின்ற விதமான நற்குணமுடையவர்களாகவும் நற்பண்புடையவர்களாகவும் நற்சுபாவமுடையவர்களாகவும் நற்செயல்களுடையவர்களாகவும் நாம் மாற வேண்டுமென்றால் முதலாவது நாம் வளமுடையவர்களாக மாற வேண்டும், வளமையுடையவர்களாக மாற வேண்டும். ஐ எம் டாக்கிங் அபவுட் ப்ராஸ்பரிட்டி காஸ்பல். செழிப்பு உபதேசத்தை குறித்து நான் உங்களோடு பேசிக்கொள்கிறேன். நீங்கள் செழிப்பினை உங்களுடைய வாழ்க்கையில் காணவில்லை என்றால் ஆண்டவருக்கு கனி கொடுக்க முடியாது. ஸோ யூ நீட் ப்ராஸ்பரிட்டி. முதலாவது என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்களேன், நீங்கள்லாம் செழிக்கணும், நல்ல வளம் அடையணும். அப்படி வளம் அடைந்தால்தான் ஆண்டவருக்கு பிரியமாக நீங்கள் வாழ முடியும். எந்த அளவுக்கு செழிப்படைகிறீங்களோ, எந்த அளவுக்கு வளம் அடைகிறீங்களோ அப்போ தான் நீங்கள் நிறைய கனி கொடுக்க முடியும். ஆனால் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், பிரதர் நீங்கள் சொல்கிறது சரிதான், செழிப்பு உபதேசத்தை பற்றி வேறு பேசுகிறீங்க, செழிப்பாக இருக்கணும்னு சொல்கிறீங்க, ஆனால் எங்கள் சபைக்கு வர நிறைய பேர் நல்ல செழிப்பாக தான் இருக்கிறாங்க, நல்ல வசதியாக தான் இருக்கிறாங்க, வளமையாக தான் இருக்கிறாங்க, ஆனால் ஒன்றும் நீங்கள் சொல்கிறது மாதிரி நற்கனியும் கிடையாது, நற்பண்பும் கிடையாது. அது எப்படி பிரதர் நல்ல வளமை வந்துட்டால் நல்லா கனி கொடுக்க முடியுமா? நான் திரும்பவும் சொல்லுகிறேன், நீங்கள் நல்ல வளமையாக இருந்தால் செழிப்பாக இருந்தால் கனி கொடுப்பீங்க. ஆனால் நான் சொல்லுகின்ற வளமையும் செழிப்பும் நான் வைத்திருக்கிற பணத்தின் அடிப்படையில் அல்ல, எனக்கு இருக்கிற செல்வங்களின் அடிப்படையில் அல்ல, பெரிய வீடு என்கிற அடிப்படையில் அல்ல, ஏராளமாக சொத்து சேர்த்துக்கிற அடிப்படையில் அல்ல. நான் சொல்லுகிற செழிப்பு என்பது, இந்த செழிப்பு என்பது நம்முடைய இருதயத்தில். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும்னு யோவான் சொன்னார். அந்த ப்ராஸ்பரிட்டியை பற்றி நான் பேசுகிறேன். இந்த காலத்து தேவ ஊழியக்காரங்க பேசுகிறது மாதிரி நீ நிறைய பணம் வச்சிருக்கிறதா கடவுளுடைய சித்தம், நீ நம்பர் ஒன் கார் வச்சிருக்கிறதா கடவுளுடைய சித்தம், நீ பேலஸ் மாதிரி கேசல் மாதிரி பெரிய சாலமன் ராஜா அனுபவித்த மாதிரி நிறைய பெரிய வீட்டை கட்டி வச்சு அனுபவிக்க ஆண்டுடைய சித்தம், இந்த மாதிரி சொல்கிறதுக்கு நான் வரவில்லை. இதை குறித்து வேதம் சொல்லவில்லை. முதலாவது பணம் வேண்டாம் என்பதல்ல, செல்வம் வேண்டாம் என்பதல்ல, கார் வேண்டாம் என்பதல்ல, வசதி வேண்டாம் என்பதல்ல, இதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு தருகின்ற பொழுது அதை அனுபவிப்போம். அல்லேலூயா. அதை நாமும் அனுபவிப்போம். எல்லாத்தையும் நமக்காகவே அனுபவிக்காமல் மற்றவங்களுக்கும் அதை என்ன செய்வோம், ஷேர் பண்ணி கொடுத்து நாமும் அனுபவித்து அவங்கள அனுபவித்து இந்த உலகத்தில் வாழ்கிற காலத்துக்குள்ளாடி சந்தோஷமாக வாழ்ந்து முடிப்போம். நாம் மட்டும் நல்லா வாழ்ந்து பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எப்படியாவது போகிறாங்க, அவங்க அதுக்காக படைக்கப்பட்டாங்க, அந்த மாதிரி நினைத்து வாழாதபடிக்கையும் நானும் வாழணும், என்னை சுற்றில் இருக்கிறவங்களும் என்ன செய்யணும், வாழணும் அப்படி நினைத்து வாழ்ந்து முடிக்க நல்லதுதான். ஆனால் வளமை என்பது, ப்ராஸ்பரிட்டி என்பது முதலாவது இருதயத்தில் ஏற்படணும். இந்த சமுதாயத்தில் அநேக இடத்துல பல கோடி ரூபாய் இருக்குது, பல ஆயிரம் கோடி ரூபாய் இருக்குது, ஏராளமாக சொத்து சேர்த்து வச்சுருக்கிறாங்க. இந்தியாவில் மட்டுமல்ல, வெளிநாடுகளை சுவிட்சர்லாந்தில் ஏராளம் சேர்த்து வச்சுருக்காங்க, ஃப்ரான்ஸில் ஏராளம் சேர்த்து வச்சுருக்கிறாங்க. அதனால தான் நிறைய கறுப்பு பணங்கள் அங்கே சேகரிக்கப்பட்ட சம்பந்தமான லிஸ்ட்டுகள்லாம் இந்தியாவுக்கு வந்திருக்கு. அதை இந்தியாவில் லிஸ்ட்டு கொடுத்தாலும் வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் பல கட்சிகள் சொல்லி கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்தினா எல்லா கட்சிக்காரங்களும் மாட்டிடுவாங்க இல்லையா? அது காங்கிரஸ் விதிவிலக்கு கிடையாது, கம்யூனிஸ்ட விலக்கு விதிவிலக்கு கிடையாது, எந்த டிஎம்கே இருந்தாலும் ஏடிஎம்கே இருந்தாலும் ஒன்றுக்கும் விதிவிலக்கு கிடையாது. அதனால் அந்த லிஸ்ட்டை வெளியே விட்டாலே பெரிய பிரச்சனை தான். ஆக இந்த மாதிரி நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க, ஆனால் அவர்கள் வளமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்களா? செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்களா? நல்ல வசதியான சூழலில் வாழ்வது போல் நமக்கு தெரிகிறதை ஒழிய அவருடைய இருதயத்தில் அவர்கள் என்ன அனுபவித்து கொண்டிருக்கிறாள் என்பதை கவனித்து பார்க்கும் பொழுது அங்கே துயரம்தான் வரும். சாலமோன் ராஜாவைப் போல எல்லாம் எனக்கு இருக்கிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்கிறேன், எனக்கு கண்களுக்கு என்னுடைய கண்கள் இச்சத்தை எதையும் நான் தடை பண்ணவில்லை, இறுதியும் எதிர்பார்த்த எதையும் நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை, எப்படியெல்லாம் சொன்னாலும் கடைசியில் சாலமோன் சொன்னார், மாயை மாயை எல்லாம் மாயை, மாயும் மனதுக்கு சஞ்சலமும், 5 வருஷம் ஆட்சியில் இருக்கிற பொழுது நல்லா சம்பாதிக்கலாம், அடுத்தது எதிர்கட்சி ஆகிறவங்கள நல்லா ஜெயிலுக்கு போகலாம் வரலாம், இதுதான் நடக்கும் நம்ம நாட்டில்.
ஆமாம், 5 வருஷம் ராஜாவாக இருக்கலாம், அடுத்த 5 வருஷம் அடிமையாக அங்கங்கே ஓடிப்பிட்டுருக்கலாம். சரி, இந்த நிலைமை இல்லை. ஆனால் ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கிறானா, அமைதியுடையவனாக இருக்கிறானா, அன்புடையவனாக இருக்கிறானா, தாழ்மையுடையவனாக இருக்கிறானா, உண்மையுடையவனாக இருக்கிறானா? அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயு 6:11 சொல்லுகிறானே, அதுபோல் போதும் என்ற ஒரு மனநிலையோடு இருக்கிறானா? இதுதான் ஒரு மனிதனுடைய வளமையை முடிவு நிர்ணயிக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், ஒரு மனிதனுடைய இருதயத்தில் எவ்வளோ அன்பு இருக்குது, எவ்வளோ சந்தோஷம் இருக்குது, எவ்வளோ உண்மை இருக்குது, எவ்வளோ நீதி இருக்குது, எவ்வளோ நேர்மை இருக்கிறது, எவ்வளோ போதும் என்கிற ஒரு நல்ல திருப்தியான மனல் இருக்கிறது, அதுதான் அவன் வளமாக இருக்கிறானா, அவன் செழிப்பாக இருக்கிறான் என்பதை நிர்ணயிக்கிறது. இப்படிப்பட்ட செழிப்புடையவளாக நீங்கள் மாற வேண்டும். மற்றபடி இயேசுநாதரே உங்களுக்கு நிறைய பணத்தையும் காசையும் கொடுத்து, நிறைய தங்கமெல்லாம் கொடுத்து, நிறைய வீடெல்லாம் கொடுத்து உங்களை ரொம்ப சிறப்பாக ஆசீர்வதித்தாலும் அந்த ஆசீர்வாதங்கள் கூட உங்களை செழிப்பாக்காது என்பதைத்தான் வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அதற்கு ஒரு உதாரணமாகத்தான் தேவன் சாலோமனை வைத்தார். அவன் கேளாத செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் அள்ளி அள்ளி ஆண்டவர் கொடுத்தார். அறிவையும் ஞானத்தை மிகுதியாக கொடுத்தார், ஆற்றலை கொடுத்தார், சமாதானமான சூழ்நிலையை கொடுத்தார். பல திசைகளிலிருந்தும் அவனை பாராட்டுவதற்கு பெரிய பெரிய இடங்களில் ஆட்கள் வந்தார்கள், பாராட்டினார்கள், புகழ்ந்தார்கள். நன்றாக உடுத்தான், நன்றாக உண்டான், நன்றாக அனுபவித்தான், கதைகள் எழுதினான், கட்டுரைகள் எழுதினான், கவிதைகள் எழுதினான், 1000 பெண்களை திருமணம் செய்து அவர்களோடும் வாழ்ந்தான். இறுதியிலே சொன்னதெல்லாம் என்ன? பிரசங்கி 1 தீமோத்தேயு 14:14 எழுதி வைத்தான், மாயை மாயை எல்லா மாயை, சூரியனுக்கு கீழே நடந்தவைகளெல்லாம் கவனித்து பார்த்தேன், எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. பிரசங்கி 2 தீமோத்தேயு 17:17 சொன்னான், இந்த உலக வாழ்க்கையை நான் வெறுத்தேன், காரணம் என்னவென்று சொன்னால் எல்லாவற்றிலும் எனக்கு விளைவாக கிடைத்தது மாயை என்கிற எண்ணம் தான், எல்லாம் மனதுக்கு சஞ்சலம்தான். ஆகையால் இயேசுநாதரே வானத்தையும் பூமியும் படைத்த தேவனே நமக்கு வாரி வாரி சொத்துக்களை செல்வங்களையும் வழங்கினாலும் அவைகள் நம்மை திருப்தியாக்காது, அவைகள் நம்மை பூரிப்பாக்காது, அது நம்முடைய வாழ்வை குறித்த ஒரு நிறைவை உருவாக்காது. இன்றைக்கு இதை குறித்து பிரசங்கிக்கிற ஏராளமான தேவ ஊழியர்கள் தான் சமுதாயத்தில் பிரபலமடைந்து கொண்டிருக்கிறார்கள். மனிதன் எதை விரும்புகிறானோ, மனிதன் எதை ஆசைப்படுகிறானோ, அந்த ஆசைகளின் ஓட்டங்களுக்கு ஏற்றபடி இறை ஊழியர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவன் பணத்தை விரும்புகிறான், அதனால் அவனுக்கு பணம் கொடுக்கிற இயேசுவை காண்பிப்போம். அவன் செல்வத்தை விரும்புகிறான், அதனால் செல்வம் கொடுக்கிற இயேசுவை காண்பிக்கும். அவன் பதவியை விரும்புகிறான், அதனால் பதவியை கொடுக்கிற இயேசுவை காண்பிப்போம் என்று சொல்லி பணம் கொடுக்கிற இயேசுவை, பதவி கொடுக்கிற இயேசுவை, சமுதாய ரீதியான உயர்வுகளை கொடுக்கிற இயேசுவை தான் இன்றைய ஊழியர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் சொல்வதோ இதய ரீதியான ஒரு செழிப்பு. உங்களுடைய இருதயங்களுக்குள்ளாக நீங்கள் செழிப்படைய வேண்டும். அந்த விதமாக நீங்கள் செழிப்படைய வேண்டும் என்றால் முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று சொன்னால், கடவுளுடைய அன்பு உங்களுடைய உள்ளங்களுக்குள்ளே ஓடி வர வேண்டும். ரோமர் 5:5 சொல்லுகின்றது, பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவ அன்பு மனிதனுடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியை கொடுத்ததன் மூலமாக தேவன் எந்த விதமான ஒரு கிரியை செய்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் என்ன செய்திருக்கிறார்? He is pouring out his love through his spirit. பரிசுத்த ஆவியின் மூலமாக அவர் தம்முடைய அன்பை ஊற்றுகிறார். ஆம், அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களுடைய இருதயம் செழிப்படைவதற்கு, உங்களுடைய உள்ளம் வளமடைவதற்கு, உங்களுக்குள்ளே நிறைவே திருப்தி அடைவதற்கு உங்களுக்கு ஏராள செல்வங்கள் இருந்தால் போதாது, அந்த செல்வங்களை கடவுளே கொடுத்தால் கூட போதாது, உங்கள் இருதயங்களுக்குள்ளே கடவுளுடைய அன்பு வர வேண்டும். அல்லேலூயா. உண்மையான தேவ அன்பு ஒரு மனிதனுக்குள்ளே ஓடி வருகின்ற பொழுதுதான் அந்த மனிதனுக்குள்ளே செழிப்பு வருகிறது. அந்த அன்பின் செழிப்பை கொண்டுத்தான் அவன் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடப்பதற்கான வலிமை பெறுகிறான். மற்றபடி எத்தனை தியான கூட்டங்களுக்கு போனாலும் சரி, எத்தனை உபவாச கூட்டங்களுக்கு போனாலும் சரி, எத்தனை தான் நீங்கள் இரவு கூட்டங்களுக்கு போனாலும் சரி, நீங்கள் ஆவிக்குரிய கனி கொடுக்கிறவளாக மாறவே முடியாது. Until you experience the love of God. கடவுளுடைய அன்பை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அனுபவிக்கணும். வி மஸ்ட் டேஸ்ட் த லவ் ஆஃப் காட். எனவே தான் எபேசியர் 3:18-19 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பின் நீளத்தையும் அகலத்தையும் ஆழத்தையும் அறிந்து கொள்ள வல்லவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 19 சொல்லப்பட்டிருக்கிறது, அறிவுக்கு எட்டாத அன்பு. த லவ் த சர்பாசஸ் ஆல் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங். புரிந்து கொள்ளுவதற்கு கடினமானது, விளங்கிக் கொள்ளுவதற்கு கடினமானது. அப்படிப்பட்ட அந்த தேவ அன்பை நாம் அறிந்து கொள்ளுவதற்கு வல்லவர்களாக மாற வேண்டும் என்று அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார். இந்த அன்பு உங்களுக்குள்ளே ஓடி வர வேண்டும். அல்லேலூயா.
நீங்கள் அன்பு உள்ளவர்களாக மாறுகின்ற பொழுது உண்மை உள்ளவர்களாக மாறுவீர்கள், நேர்மை உள்ளவர்களாக மாறுவீர்கள், தாழ்மை உள்ளவர்களாக மாறுவீர்கள், அமைதி உள்ளவர்களாக மாறுவீர்கள், சாந்த குணம் உள்ளவர்களாக மாறுவீர்கள், இரக்கம் உள்ளவர்களாக மாறுவீர்கள், மன தூய்மை உள்ளவர்களாக மாறுவீர்கள். எல்லா மாற்றங்களையும் மனிதனுக்குள் ஏற்படுத்துவது கடவுளுடைய அன்புதான். அல்லேலூயா. இந்த அன்பை நமக்குள்ளே கொண்டு வரணும். நல்லா கவனித்து கொள்ளுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம புரிஞ்சிக்கணும். முதலாவது, ஆவிக்குரிய கனி கொடுக்கின்ற ஒரு வாழ்வின் மூலமாக நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமாகிறது, ஆசீர்வாதமான சூழ்நிலை உருவாகிறது. ஆனால் கனி கொடுக்க வேண்டுமென்றால் அதற்கு நம்முடைய இதயம் செழிப்படைய வேண்டும், வளமடைய வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய அன்பை நமக்குள்ளே கொண்டு வர வேண்டும். ஆண்டவுடைய அன்பை பெற்ற இருதயம் தான் வளமுடையதாக இருக்கும். எனவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லாத ஒரு சூழல் இருந்த பொழுதிலும் கூட, பலவிதமான நெருக்கடிகள், சோதனைகள், பிரச்சனைகள் அவற்றின் வழியாக கடந்து வந்த பொழுதிலும் கூட அழகாக சொல்வான், கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? Who will be able to separate me from the love of Christ? ரோமர் 8:36 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்னை ஒன்றும் பிரிக்க முடியாது. அப்படி சொல்லுகின்ற அளவிற்கு அந்த மனிதனுடைய இருதயம் வளமுடையதாக இருந்தது. It enjoyed the prosperity that comes from God. கடவுளிடத்திலிருந்து வருகின்றதான அந்த வளமையை அனுபவித்து கொண்டிருந்தது. அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த அன்பை நமக்குள்ளே கொண்டு வரணும். இப்போ அடுத்த கேள்வி, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எப்படி இந்த அன்பை நமக்குள்ளே கொண்டு வருகிறது? அன்பை குறித்து அறிந்தால் மட்டும் போதாது, காமன் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது கடவுள் நேசிக்கிறார், God loves us, ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் என்கிற ஒரு பொதுவான காமன் நாலெட்ஜ், பொதுவான அறிவு மட்டும் நமக்கு போதாது. நாம் நம்புகிற அந்த விசுவாசிக்கிற அன்பு நம்முடைய உள்ளத்துக்குள்ளே ஓடி வரணும். நம்மில் அநேகர் ஆண்டவர் அன்பானவர் என்று அறிந்திருக்கிறோம், வேதாகமத்தில் படித்திருக்கிறோம், பல தேவ செய்தியாளர்கள் சொல்லி விளக்கி சொல்வதை கேட்டிருக்கிறோம். அன்பு எவ்வளோ பெரியது என்பதை நாம் உணர்ந்து பாடியிருக்கிறோம் இல்லையா? இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கையே தேடுவே, இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கையே தேடுவே, எந்த ஆரோ பொருளிடாகோ, எந்த ஆரோ பொருளிடாகோ, என்னை மூற்றிலும் உமக்களிக்கின்றேன், என்னை மூற்றிலும் உமக்களிக்கின்றேன். விந்தை கேரே ஸ்தே சுராஜா, உந்தன் செல்லுவ என் மேன்மை, உந்தன் செல்லுவ என் மேன்மை. அருமையான பாடல்கள் மூலமாக ஆண்டவர் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். பல தேவ மனிதர்கள் அந்த அன்பை ருசித்து அந்த அனுபவத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட பாடல்களை நாமும் கூட பாடுகிறோம். ஆனால் எத்தனை பாடல்களை பாடினாலும் அதனால் நாம் ஆண்டவருடைய அன்பை நமக்குள் அனுபவிக்கிறோம் என்று அர்த்தமல்ல. அன்பை இவ்விதமாக அறிந்து கொள்வதில் அதை நமக்குள்ளே பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அன்பை பெற்றுக்கொள்வதில் தான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வெற்றி இருக்கிறது. இந்த அன்பை உங்களுக்குள்ளே நீங்கள் அனுபவிக்கிறதில் தான், அதை உங்களுக்குள் கொண்டு வருவதில் தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதமே நிர்ணயிக்கப்படுகிறது. எனவே இந்த அன்பை நமக்குள்ள அனுபவிக்கணும். இன்றைக்கு நாம் கேட்கின்ற ஒரு கேள்வி, நமக்குள்ளே நாம் எத்தனை வருட கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் முக்கியமல்ல, இன்றைக்கு ஆண்டவருடைய அன்பை ருசிக்கின்ற அனுபவிக்கின்ற ஒரு மகனாக மகளாக நான் வாழ்கிறேனா? ஐ எம் எக்ஸ்பீரியன்ஸிங் தி லவ் ஆஃப் கிரைஸ்ட், ஐ எம் டேஸ்டிங் தி லவ் ஆஃப் காட், கடவுளுடைய அன்பை நான் அனுபவிக்கிறேனா? அறிந்திருக்கிறேன், பக்தர்கள் அன்பை குறித்து பாடினதை கேட்டிருக்கிறேன், ஆனால் அனுபவிக்கிறேனா? அனுபவிக்கிறேன் என்ற நிச்சயம் பெற்றவர்கள் தான் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வதற்கும் ஏந்தவர்களாக இருப்பார். அல்லேலூயா. நான் ஆண்டவருடைய அன்பை அனுபவிக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு யாரும் அன்பற்றவளாக இருக்க முடியாது. ஆண்டவருடைய அன்பை அனுபவிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு பொறுமையற்றவளாக இருக்க முடியாது, தாழ்மையற்றவளாக இருக்க முடியாது, உண்மையற்றவளாக இருக்க முடியாது. அன்பை அனுபவிக்கிறவர்களுடைய வாழ்வு மாற்றப்படும். அந்த மாற்றத்தினுடைய விளைவு தான் ஆவிக்குரிய நற்குணங்கள். அல்லேலூயா. இதெல்லாம் ஒன் பை ஒன்றாக நம்ம பார்த்து, சாரி நாள் தாழ்மையாக இருக்க வேண்டும், தாழ்மையாக இருப்பது எப்படி? மற்றவர்கள் பேசுகின்ற பொழுது அவர்கள் சத்தமிட்டு பேசினாலும் நாம் அமைதியாக பதில் சொல்ல வேண்டும், அவர்கள் கோபம் ஓட்டினாலும் நாம் மௌனமாக அதை கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்படி ஸ்டெப் நம்பர் 1, ஸ்டெப் நம்பர் 2, ஸ்டெப் நம்பர் 3 அப்படின்னு நம்ம எவ்வளோதான் மெதட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அந்த மெதட்ஸ் எல்லாம் வேலைக்காகாது.
அவங்கவுங்க வாழ்க்கையில் ஒரு சுச்சுவேஷனை சந்திக்கிறவளை எல்லா மெதட்ஸும் ஓடி போயிடும். இருதயத்திற்குள்ளே கிறிஸ்தவனுடைய அன்பை அனுபவித்து கொண்டிருக்கிறவனுக்கு உள்ளார்ந்த மாற்றம், இன்டர்னல் சேஞ்சஸ், உண்மையான உள்ளான மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் அவனை நற்குணவாச உள்ளவனாக, நற்பண்புடைய உள்ளவனாக வெளிப்படுத்தி காண்பித்து கொண்டே இருக்கும். சரிதானே? ஆக இந்த அன்பை நமக்குள்ளே கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருகிறது? தேவனுடைய அன்பை நமக்குள் அனுபவிப்பது என்பது தேவனோடு நாம் எந்த விதமான உறவு நிலையோடு வாழ்கிறோம் என்பதை பொறுத்து தான். நல்லா கவனிச்சிங்க, வாட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் தட் வி ஹாவ் வித் அவர் காட், கடவுளோடு நமக்கு இருக்கிற உறவு என்ன, அதை பொறுத்து தான் அவருடைய அன்பை அனுபவிக்க முடியும். வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது பக்தர்களாக வாழ்ந்த அநேகரையும் நீங்கள் அறிய முடியும். ஆபிரகாம் ஒரு நல்ல பக்தர் இல்லையா, மோசே ஒரு நல்ல பக்தர், தாவீது ஒரு நல்ல தேவ பக்தர். இவ்விதமாக பக்தர்களாக வாழ்ந்தவர்கள் நீங்கள் பார்க்க முடியும். தேவனை ஆராதித்து நல்ல தொழுகை முறைகளோடு வாழ்ந்தவர்களை நீங்கள் வேதாகமத்தில் பார்க்க முடியும். தேவனுக்காக தாராளமாக கொடுத்தவர்களை குறித்து நீங்கள் வேதாகமத்தில் பார்க்க முடியும். தேவனுக்காக மிக சிறப்பாக பணி செய்தவர்களை நீங்கள் வேதாகமத்தில் பார்க்க முடியும். ஆனாலும் வேதாகமம் இறுதியாக என்ன சொல்லுகிறது என்றால், நாம் அவருக்கு யாராக மாற வேண்டும், அவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். அல்லேலூயா. நாம் இப்பொழுது ஆபிரகாமை போலல்ல, மோசையை போலல்ல, தாவீதை போலல்ல, யோசுவாவை போலல்ல, தானியலை போலல்ல, யோசேப்பை போலல்ல, இவர்களைப் போல மாறுவதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. இப்பொழுது நாம் யாரை போல மாற வேண்டும்? தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும். இயேசு கிறிஸ்துவை போல நாம் மாற வேண்டும் என்றால் நாமும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். வி மஸ்ட் ஆல்சோ பிகம் த சில்ட்ரன் ஆஃப் காட். இதைத்தான் யோவான் 1:12 சொல்லுகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கலாத்தியர் 4:6 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது நம்மை தேவன் பிள்ளைகளாக அழைப்பது மட்டுமல்ல, நமக்கு அவர் தந்தையாக இருக்க விரும்புவது மட்டுமல்ல, அவரை தந்தை என்று நாம் உணர்ந்து கொள்ளவும் நாம் பிள்ளைகள் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளவும் தக்கதாக அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், பரிசுத்த ஆவியின் மூலமாக அப்பா பிதாவை என்று நம்மை கூப்பிட வைக்கின்றார். அல்லேலூயா. அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக தம்முடைய புத்திரனுடைய ஆவியை நமக்கு அனுப்பினார் என்று கலாத்தியர் 4:6 வாசிக்கிறோம். ரோமர் 8:15 வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற. அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லலை பைபிள், கூப்பிட பண்ணுகிற பரிசுத்தாவியை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த பரிசுத்தாவியின் மூலமாக நாம் என்ன செய்கிறோம், ஆண்டவரை வந்து ஒரு கடவுள் என்ற நிலையில் மட்டும் பார்க்காம தேவன் நிலையில் பார்க்காதபடிக்கு நாம் என்ன செய்கிறோம், யுவர் மை ஃபாதர், யுவர் மை டேடி, ஐ எம் யுவர் சைல்டு, ஐ எம் யுவர் சன் என்று நாம் உரிமை பாராட்ட ஆரம்பித்து விடுகிறோம். இதெல்லாம் எது செய்கிறது, பரிசுத்தாவி செய்கிறது. அல்லேலூயா. ரோமர் 15:8 கூப்பிட பண்ணுகிறது, இட் மேக்ஸ் அஸ் கால் காட் ஆஸ் அவர் ஃபாதர். ரோம் கலாத்தியர் 4:6 என்ன பார்க்குறோம், கூப்பிடத்தக்கதாக பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு தேவனை தேவன் என்றல்ல அப்பா என்று கூப்பிடத்தக்கதாக. அப்போது கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தி கொள்ள விரும்புகின்ற உறவு என்ன உறவென்றால், ஒரு தேவன் பக்தன் என்கிற உறவல்ல, ஒரு ஆராதனையாளன் என்ற உறவல்ல, ஒரு தொழுகைக்காரன் என்ற உறவல்ல, ஒரு ஊழியக்காரன்கிற உறவல்ல. ஆண்டவர் அடிப்படையிலே நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்ற உறவு என்னவென்று சொன்னால், நாம் தேவனுக்கு யாராக மாறணும், பிள்ளைகளாக மாறணும். பிள்ளைகள்தான் தேவனுடைய அன்பை முழுமையாக அனுபவிக்க முடியும். ஒரு முதலாளி தன்னுடைய தொழிலாளியிடத்தில் எவ்வளவுதான் பாசமாக இருந்தாலும் அந்த பாசத்தினுடைய அடிப்படையில் அதிகபட்சம் என்ன பண்ணுவான்னா, வாப்பா உனக்கு வீடு இல்லையா, நானே உனக்கு வீடு கட்டித்தாரேன். உனக்கு நல்ல ஒரு வாகனம் இல்லையா, உனக்கு ஒரு வாகனத்தை வாங்கித்தாரேன். உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா, உனக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உனக்கு வேறு வசதி ஒன்றும் இல்லையா, உனக்கு 4 சென்ட் நிலம் வாங்கித்தாரேன். இந்த மாதிரி ஒரு முதலாளி தொழிலாளிகிட்ட தான் அன்பு வைச்சா வைக்கிறதா சராசரியாக பார்க்க முடிகிறதில்ல. அப்படி அன்பு வைத்தாலும் அவன் என்ன பண்ணுவான், என்ன பண்ணுவான், இதைத்தான் செய்வான் இல்லையா. ஆக ஒரு முதலாளி தன்னிடத்தில் வேலை பார்க்கின்ற ஒருவனுக்கு
அவன் எவ்வளவு உண்மையுள்ளவனாக இருந்தாலும் இப்படிப்பட்ட சில உதவிகளை செய்து அன்பை வெளிப்படுத்துவான். ஆனால் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையிடத்திலே அன்பை வெளிப்படுத்துவது என்பது இப்படி அல்ல. தகப்பன் தன்னிடத்தில் இருக்கிற எதையும், மகனே இது உனக்கு, இந்த வீடு உனக்கு, இந்த நிலம் உனக்கு, இந்த வாகனம் உனக்குன்னு அப்படியெல்லாம் என்ன பண்ணுறதில்லை, டிஸ்கிரைப் பண்ணி காட்டுறது கிடையாது. என்கிட்ட இருக்கிறது எல்லாமே உனக்குத்தான். அந்த தகப்பன் தன்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறான் என்றால், அந்த தம் மகனோடு ஒரு உறவோடு வாழ்கிறான். வேலைக்காரன முதலாளி, என் அன்புக்குரிய வேலைக்காரனே, என் கண்ணை மணியை முத்தை முகலே அப்படி சொல்லுவானா? பாப்பா உன்னை பார்க்காம நாலு நாளாக என் கண்ணெல்லாம் மூடவே இல்லை, நேற்றுக்கெல்லாம் சாப்பிடவில்லை, ஏன் சாப்பிடல, அதான் நீ வரவே இல்லையே, எந்த ஒரு வேலைக்காரனை பார்த்து தொழிலாளி முதலாளி அப்படி சொல்லுகிறதில்ல. எவ்வளோதான் அன்பு இருந்தாலும் சில உதவிகளை செய்வாங்களே ஒழிய இந்த மாதிரிலாம் பாசமலை மொழி பொழிகிறதில்ல. ஆனால் தங்களுடைய பிள்ளைகளை ரெண்டு நாள் பார்க்கலன்னா அப்பா அம்மாவுக்கு உண்மையான அப்பா அம்மாவாக இருந்தால் பண்ணுவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு உள்ளே போகாது இல்லையா, என் பையன் என்ன ஆனான்னு தெரியல, எங்கே போனான்னு தெரியல, என்ன சாப்பிட்டான்னு தெரியல, எங்கே இருக்கிறான்னு தெரியலையே. அப்படி அப்போ இதுதாங்க உண்மையான அன்பு. இப்படிப்பட்ட ஒரு அன்பை நாம் அனுபவிப்பதற்காகத்தான் ஆண்டவர் அழைக்கிறாரே அல்லாமல், ஒரு வேலைக்காரனை போல ஆண்டவர் நம்மை நேசிக்க விரும்பவில்லை. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவர்கள் எவ்வளோ மிகப்பெரிய தெய்வ மனிதர்களாக இருந்தாலும் கூட அவர்களெல்லாரும் ஒரு முதலாளி தொழிலாளி என்ற அடிப்படையில் தான் கடவுளுடைய அன்பை ருசித்தார்கள். ஆனால் அந்த லெவலில் கூட அவங்க அன்பை ருசித்து தங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய தியாகங்களாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் புதிய ஏற்பாடு வித்தியாசமான ஒன்றை சொல்லுகிறது. ஆபிரகாமை போலல்ல, மோசையை போலல்ல, யோசுவாவை போலல்ல, எரேமியாவை போலல்ல, ஏசாயாவை போலல்ல, ஆண்டவர் உன்னை தம்முடைய பிள்ளையாகவே ஏற்றுக்கொண்டார், உன்னோடு பிள்ளையாகவே பழக விரும்புகிறார், உன்னை பிள்ளையாகவே நடத்த விரும்புகிறார். அப்போது அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அனுபவிக்காத ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிப்பதற்காகத்தான் கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா. எனவே தான் யோவான் 3:16 சொல்கிறது, இவ்வளவாக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தரலி நமக்காக நம்மிடத்த அன்பு கூர்ந்தார் என்று. அப்போ நல்லா கவனிச்சிங்க, நாம் வந்து ஏதோ கடவுளை நல்லா ஆராதனை பண்ணுறோம், நம்ம நல்லா ஜபம் பண்ணுறோம், காணிக்க நிறைய கொடுக்குறோம், நம்ம கடையில் நடக்கிற வியாபாரத்தில் தொழிலில் நடக்கிற நல்ல லாபத்தில் நல்ல வருமானத்தில் நம்ம கொடுக்குறோம், தொழுகை செய்கிறோம், கோயிலுக்கு வர்றோம், பக்தி சம்மந்தமாக நிறைய காரியங்களை செய்கிறோம். இந்த அடிப்படையில் அல்ல, எந்த அளவிற்கு கடவுளிடத்தில் நாம் வந்து பிள்ளைகளைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதுதான் நமக்கு வேணும். அல்லேலூயா. அதுதான் நமக்கு வேணும். ஏனென்றால் எப்பொழுது நீங்கள் பிள்ளைகளைப் போல தேவனிடத்திலிருந்து அந்த அன்பை அனுபவிக்கிறீர்களோ, அந்த அன்புதான் உங்களை பெரிய தியாகங்களை செய்வதற்கு உந்தி ஏவும். அந்த அன்புதான் உங்களை நற்குணமுடையவளாக மாற்றும். அந்த நற்குணமுடையவளாக நீங்கள் மாறுகும் பொழுதுதான் உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போது நமக்கு கடவுளோடு அப்பா பிதாவே என்று அழைக்கின்ற விதமான ஒரு நல்ல உறவு வேணும், அப்பா பிள்ளைன்ற உறவு வேணும். இந்த உறவில் நீங்கள் வாழ்கிறீர்களா, இதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு அநேகரை நம்முடைய திருச்சபைகளும், அநேகரை பல தேவ ஊழியர்களும் நல்ல ஆராதனையாளர்களாக மாற்றி இருக்கிறார்கள், நல்ல தொழுகைக்காரர்களாக மாற்றி இருக்கிறார்கள், நல்ல ஊழியர்களாக மாற்றி இருக்கிறார்கள், ஜப வீரர்களாக ஜப வீராங்கனைகளாக மாற்றி இருக்கிறார்கள், தாராளமாக ஊழியங்களுக்கு அள்ளி கொடுக்கிற வள்ளல்களாக மாற்றி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சராசரி விசுவாசி மாற வேண்டிய அடைய வேண்டிய அந்த மாற்றம் என்னவென்றால், அவன் தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டும். இந்த நம்மில் அநேகர் நல்ல ஆராதனைக்காரர்களாக பிறந்திருக்கிறோம், நல்ல ஊழியர்களாக பிறந்திருக்கிறோம், நல்ல போதகர்களாக பிறந்திருக்கிறோம். ஆனால் இப்படி பிறந்திருக்கிற அநேகரிலே அநேகர் தேவனுடைய பிள்ளைகளாக பிறக்கவில்லை. நல்லா கவனிங்க. நிக்கோதேமை பார்த்து இயேசுநாதர் என்ன சொன்னாருன்னா, அவன் நல்ல பக்திமான், நல்ல ஸ்காலர், நல்ல தியாலஜி தெரிஞ்ச மனுஷன், சமுதாயத்தில் ஹீ சோ ரைச்சஸ், வெல் நோன் பர்சனாலிட்டி, நல்ல ஸ்காலர். அவங்ககிட்ட குற்றம் கூட ஒன்றுமே நீங்கள் பைபிளில் கண்டுபிடிக்க முடியாது. பைபிளில் இருக்கிற முக்கியமான சில நபர்களை இந்த நிக்கோதேமுடைய வாழ்க்கையிலும் யூ கேனாட் ஃபைண்ட் எனி ஃபால்ட். அப்படிப்பட்ட ஒரு பக்திமான், நீதிமான், வேதம் தெரிந்தவன், வேதத்தை போதிக்கிறவன், ஜனங்கள் மத்தியிலே நல்ல பேர் வாங்கினவன். அவனை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறக்கவில்லை என்றால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இஃப் இஸ் நாட் பார்ன் அகெய்ன் ஹீ கேனாட் சீ த கிங்டம் ஆஃப் காட். அது என்ன அர்த்தம், நீ பிறக்காத வரைக்கும்
கடவுளுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய், நீ மறுபடியும் பிறக்காத வரைக்கும் கடவுளுடைய அன்பை ருசிக்க மாட்டாய். கடவுளுடைய ராஜ்யத்துக்குள்ளே வருகிறதான் கடவுளுடைய அன்பு. அப்போது நாம் என்ன பண்ணணும்? பிறக்க. இன்றைக்கி அநேக நம்மில் அநேக நல்லவங்க, நல்ல பக்தியானவங்க, அந்த பக்தியினால தான் நம்ம நிறைய காரியங்களை பக்தியாக செஞ்சுட்டு இருக்கிறோம். சர்ச்சுக்கு போகிறோம், ஆராதனையில் ஈடுபடுறோம், விசுவாச பிரமாணம் சொல்கிறோம், காணிக்கை கொடுக்குறோம், பாவாரிக்கை செய்கிறோம், கூட்டங்கள் எங்கே நடந்தாலும் போயிட்டுருக்குறோம், காலைல ஜெபம் பண்ணுறோம், பைபிள் படிக்கிறோம், காணிக்கை நிறைய கொடுக்குறோம். லாட் ஆஃப் திங்ஸ் வி ஆர் டூயிங். நல்ல பக்தியாளர்கள். இன்னும் நம்ம அநேக நல்ல ஆராதனையாளர்கள். இன்றைய கிறிஸ்தவம் அதிகமாக வற்புறுத்தி சொல்லுவது ஆராதனை குறித்தான். பெரும்பாலான திருச்சபைகள் இன்றைக்கு அதிகமான முக்கியத்துவத்தை ஆராதனைக்குத்தான் கொடுக்கிறது. நீ எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை குறித்து தான் பெரும்பாலான திருச்சபைகள் மிக கவனமாக இருக்கிறது. இன்னும் பெரும்பாலானவர்கள் நன்றாக கொடுக்க வைக்கிறார்கள். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருக்கு கொடுக்குறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு தான் கடவுள் ஒன்று ஆசீர்வதிப்பார்னு சொல்லி நிறைய கொடுக்க வைக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி நிறைய பங்காளர் திட்டங்களெல்லாம் அப்படியே புதுசு புதுசாக வந்துட்டுருக்குது. ஒவ்வொரு செக்ஷன்ஸ்க்காகவும் இப்படிப்பட்ட திட்டங்கள் உருவாக்கி கொண்டிருக்குது, பங்காளர் திட்டங்கள். இந்த பங்காளர் திட்டங்களுக்குள்ளாக அநேகத்தங்களை இணைத்து கொண்டு கடவுளுடைய ஆசீர்வாதங்களை நேரடியாக பெறாமல் வேறு ஏதோ ஒரு வழியில் பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். ஆக இந்த மாதிரி நிறைய கொடுத்தால் ஆண்டோட ஆசீர்வாதம் வருகிற நம்பிக்கை அநேகரை நன்றாக கொடுக்கவும் வைத்திருக்கிறது. ஆனால் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் நல்ல ஆராதனையாளர்களாக நம்மை நாமே மாற்றிக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நீங்கள் ஆராதனையாளர்களாக மாறுவதற்கு பிறக்க தேவையில்லை. நீங்கள் தொழுகைக்காரர்களாக இருப்பதற்கு பிறக்க தேவையில்லை. ஒரு மனிதன் பை ஹிஸ் ஓன் டிசிஷன் He can make himself a very good worshipper. நான் ஆண்டவர் நல்லா தொழணும் ஆராதிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா என்னால் என்ன பண்ண முடியும்? நல்ல பாடல்களை பாடி துதித்து ஸ்தோத்தரித்து நல்ல ட்ரைனிங் பெற்றுக்கொண்டு நல்லா ஆராதிக்கலாம். தொழுகைக்காரர்களாக இருக்கிறதுக்கும் ஆராதனைக்காரர்களாக இருக்கிறதுக்கும் நாமவே தீர்மானம் எடுத்தால் போதும். அதுபோல் நிறைய காணிக்கை கொடுத்து நல்ல தாராளமானவர்கள் என்று அறியப்படுவதற்கு நாமே தீர்மானம் எடுக்கலாம். அது மட்டுமல்ல, நாம் போதகர்களாக மாறணும்னா நாமே தீர்மானம் எடுக்கலாம். தீர்மானம் எடுத்து நம்மை நாமே மாற்றிக்கொள்ளலாம். போதகர்களாக ஏதாவது ஒரு தியாலஜியில் காலேஜில் போய் ஏதாவது ஒரு கோர்ஸ் படித்தா நம்ம போதகர்களாக மாறிடலாம். அதை மாதிரி நாமே ஊழியம் செய்யணும்னு தீர்மானம் எடுத்து நாமே ஊழியக்காரர்களாக மாறிக்கொள்ளலாம். எல்லா ஊழியர்களும் செய்கிறது போன்ற காரியங்களை கவனித்து நாமும் ட்ரைனிங்ஸ் பெற்றுக்கொண்டு நாமும் என்ன செய்யலாம்? ஊழியர்களாக மாற்றிக்கொள்ளலாம். நல்லா கவனிக்கிறீங்களா? நம்மை நாமே ஊழியர்களாக மாற்றலாம், நம்மை நாமே போதர்களாக மாற்றலாம், நம்மை நாமே தொழுகைக்காரர்களாக ஆராதனைக்காரர்களாக நிறைய காணிக்கை கொடுக்கலாம் மாற்றலாம், பைபிள் படிக்கிறவர்களாக மாற்றலாம், பைபிளை பற்றி போதிக்கலாம் மாற்றலாம். ஆனால் நம்மை நாமே குழந்தைகளாக மாற்ற முடியாது. அல்லேலூயா. யூ கேன் நெவர் மேக் யுவர் செல்ஃப் அஸ் எ சைல்டு. நீங்கள் எவ்வளோ வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு குழந்தை போல் உங்களை மாற்றவே முடியாது. இன்னும் வேணால் ஒரு 10 வயசு அதிகம் இருக்கிறவங்கள போல் உங்களை மாற்ற முடியும். ஆனால் நீங்கள் என்ன செய்ய முடியாது? ஒரு குழந்தையாக ஒரு தீர்மானம், இன்றைக்கு குழந்தையாக விரும்புகிறேன். ஏன்னா நிக்கோதே மட்டும் அதுதானே சொன்ன, பிறக்கணும் இல்லையா, குழந்தையாகணும். இதை நீங்கள் என்ன செய்ய முடியாது? செய்யவே முடியாது. ஆனால் நாம் குழந்தைகளாக பிறக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நாம் செய்கிற பல பக்தியான காரியங்கள் நம்முடைய சொந்த தீர்மானங்களின் அடிப்படையில் உருவாக முடியும். இதை நீங்கள் நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சபைகளும் ஸ்தாபனங்களும் நம்மை நன்றாக ஆராதிக்கிறவர்களாகவும் தொழுகை செய்கிறவர்களாகவும் ஊழியர்களாகவும் கொடுக்கிறவர்களாகவும் மாற்ற முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே நாம் குழந்தைகளாக பிறக்க முடியும். நாம் குழந்தைகளாக பிறந்தால் மட்டுமே கர்த்தருடைய அன்பை நமக்குள்ளே அனுபவிக்க முடியும். எனவே நம்முடைய வாழ்வில் என்ன நிகழ்ந்திருக்க வேண்டும்? பிறப்பு. கிறிஸ்துவுக்குள் நாம் என்ன செய்ய வேண்டும்? பிறந்திருக்க வேண்டும். அந்த புதிய பிறப்பை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இன்றைய கிறிஸ்தவ உலகத்திலே நன்றாக தேவனை ஆராதிக்க அதிகமானவர்கள் இருக்கிறார்கள், நன்றாக கொடுக்கலும் அதிகமாக இருக்கிறார்கள், நன்றாக உழைக்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், நன்றாக ஊழியம் செய்களும் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு குறைபாடு என்னவென்று சொன்னால், நன்றாக கிறிஸ்துவை போல வாழ்கிறவர்களுக்கு கடுமையான நெருக்கடி, கடுமையான பற்றாக்குறை. கொடுக்கிறவர்களை நாம் கவனிக்க ஆரம்பித்தால் அங்கே ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். நன்றாக ஆராதிக்கிறவர்களை கவனிக்க ஆரம்பித்தால் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஊழியக்காரர்களை பார்த்தா நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருக்காக வாழ்கிறவர்கள் எத்தனை பேர்? ஆண்டவரை வெளிப்படுத்துகிறவர்கள் எத்தனை பேர்? உண்மையான கிறிஸ்தவம் என்றால் என்பதை என்னவென்பதை உலகத்திற்கு அறிவிக்கின்றவர்கள் எத்தனை பேர்?
ஒரு மனிதன் வாழ்கின்ற வாழ்வின் மூலமாக கிறிஸ்தவம் மற்றவர்களுக்கு அறியப்படுவதற்கு அதற்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் எத்தனை பேர் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய கண்களுக்கு எளிதாக அப்படிப்பட்ட ஆட்கள் அதிகமாக கிடைத்து விடுவதில்லை. ஒருவேளை நம்மை நாம் பார்க்கின்ற பொழுது கூட நான் நன்றாக ஆராதிக்கிறேன், நன்றாக கொடுக்கிறேன், நன்றாக ஊழியம் செய்கிறேன், சபை சம்பந்தமான காரியங்களை நல்ல பக்தி வைராக்கியத்தோடு இருக்கிறேன் என்று நாம் சொல்லி நமக்கு நல்ல மார்க்களை போட்டுக்கொள்ள முடியும். ஆனால் நான் கிறிஸ்துவுக்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேனா என்று நமக்கு நாமே ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளுகிற பொழுது அதற்கு எப்படிப்பட்ட விடை கிடைக்கும் என்பது ஒரு கடினமான கேள்வி. அருமையானவர்களே, நாம் கர்த்தருடைய அன்பை நமக்குள் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பிறக்க வேண்டும். எப்படி பிறப்பது? நம்மை நாமே மாற்றுவதல்ல, நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பது. அல்லேலூயா. நாம் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்தவர்களாக இருக்கிற நிலைமையை உணர்ந்து கொண்டு நம்மை பாவிகள் என்று அறிந்து நம்முடைய பக்தியை கணக்கிடாமல், நம்முடைய கொடுக்கும் தாராளத்தை கணக்கிடாமல், நாம் ஊழியம் செய்கிற அளவுகளை கணக்கிடாமல், நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை கணக்கிட்டு, நம்முடைய சுபாவங்களை கணக்கிட்டு, நம்முடைய குணங்களை கணக்கிட்டு, நம்முடைய செயல்களை கணக்கிட்டு ஆண்டவருடைய பார்வையில் நாம் ஒரு பாவியா இல்லை பரிசுத்தவானா என்பதை கண்டுபிடித்து, பாவியாக இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் பாவிதான் ஆண்டவரே, நான் மனம் திரும்புதலை அடைய வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிற ஒரு பாவிதான் ஆண்டவரே, நான் உம்மை அறிய முடியாத ஒரு பாவியாக, உம்முடைய அன்பை அனுபவிக்க முடியாத ஒரு பாவியாக, உம்முடைய ஐக்கியத்தை உணர முடியாத பாவியாக, உம்முடைய உறவோடு வாழ முடியாத ஒரு பாவியாக இருக்கிற உணர்ந்து கொண்டு ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது தான் நாம் பிறக்கிறோம். நீங்கள் எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாலும் அது பிறப்பாக கருதப்படாது. நியாயத்தீர்ப்பின் நாளிலே நான் இத்தனை ஆண்டு காலம் ஒரு குறிப்பிட்ட திருச்சபையோடு ஐக்கியமாக இருந்தேன் என்று நீங்கள் சொல்லுவது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இத்தனை ஆண்டு காலம் நான் கிறிஸ்தவ திருச்சபையில் மத்தியில் ஊழியம் செய்தேன் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நான் கிறிஸ்தவ ஊழியங்களுக்காக இவ்வளவு கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நியாயத்தீர்ப்பின் நாளிலே நம்முடைய தகுதி நிலை எப்படி பார்க்கப்படும் என்று சொன்னால், நீ கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்தாயா? Have you been born again in Christ? நீ கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்தாயா? அருமையான சகோதரர்களே, ஒருவேளை நான் சொல்லுவது, நான் பகிர்ந்து கொண்டிருக்கிற ஒரு வார்த்தைகள் ஒரு ஒன்றாம் வகுப்பு மாணவனுக்கு சொல்லுவது போன்ற ஒரு சாதாரணமாக சத்தியமாக உங்களுக்கு தெரியலாம். இன்றைக்கி நம்மில் அநேகர் ஹையர் ஸ்டடி சம்பந்தமான காரியங்களை தான் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறோம். ஒரு புதிய ஊழியக்காரர் வருகின்ற பொழுது இதுவரை நாம் தெரியாத ஏதாவது சொல்லுகிறாரா என்று தான் அறிய ஆசைப்படுகிறோம். ஆனால் நானும் அப்படித்தான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் பல இடங்களிலே இந்த ஒன்றாம் வகுப்புக்கு வராமலும் நிறைய பேர் இருக்கவே இருக்கிறார்கள். நம்ம ஒன்றாம் வகுப்புக்கு வராமல் அந்த பேசிக் ஸ்டடீஸை கற்றுக்கொள்ளாமல் பதினொன்றாம் வகுப்பில் போய் உட்கார்ந்துட்டு என்ன தான் கற்றாலும் அது உரிய முறையில் செயல்படாது. பேசிக் எஜுகேஷன் வேணும். அப்படித்தானே அருமையானவர்களே, ஒருவேளை நாங்கள் நம்மில் அநேகர் அப்படி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று ரெண்டு பேராது அப்படி இருந்தால் அந்த ஒன்று ரெண்டு பேருக்காக தான் பேசி ஆகணும் இல்லையா? நல்ல ஆடுகள் 99 இருந்தாலும் காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி தானே அந்த மேய்ப்பன் அலைகிறான். அதுபோல் இன்னும் அந்த கிறிஸ்துவனுடைய கிருபையினால் வருகின்ற அந்த மறுபடியும் பிறத்தலை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதை முதலாவது பெற்றுக்கொள்வதற்குத்தான் நாம் கவனம் செலுத்த வேண்டும். காரணம் என்னவென்றால், நாம் கிறிஸ்துவுக்குள் பிறந்தால்தான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அன்பை நமக்குள்ளே கொண்டு வர முடியும். அந்த அன்பை நமக்குள்ளே கொண்டு வந்தால்தான் நாம் கிறிஸ்துவுக்கேற்ற சுபாவங்களோடு வாழ முடியும். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? வெறும் ஆராதனையில் ஆழமான ஒரு வாழ்க்கை மட்டும்தானா, இல்லை கொடுப்பதில் மட்டும் நல்ல ஒரு வாழ்க்கை என்ற நிலையில் மட்டும்தானா, இல்லை நல்ல பணி செய்வதில் மட்டும்தானா, இல்லை கிறிஸ்துவை வெளிப்படுத்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கையிலே நாம் நிறைவாக இருக்கிறோமா? அதை குறித்து இந்த காலைவெளியில் சிந்திப்போம். நாம் கிறிஸ்துவுக்குள் பிறந்தால்தான் அந்த கிறிஸ்துவுக்குள் அன்பை நமக்குள்ளே கொண்டு வர முடியும். இப்பொழுது அடுத்த கேள்விக்கு கடந்து செல்வோம். இப்போ நாம் கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்திருக்கிறோமா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்படிப்பட்ட ஒரு கேள்வி தேவையா தேவையில்லையா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமா அவசியம் இல்லையா சொல்லுங்களேன். முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், தேவனோடு நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு உறவை வைத்திருக்கிறீர்களோ அந்த உறவின் அடிப்படையில் தான் உங்களுக்குள்ளே அன்பு வரும். நீங்கள்